கொரோனா ஊரடங்கு காரணமாக நிறுத்தப்பட்ட உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளன உள்நாட்டு விமான சேவை தொடங்குவதையொட்டி சென்னை உட்பட நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள் தயார் நிலையில் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டுள்ளன விமான சேவைகள் தொடங்குவது குறித்து கருத்து தெரிவித்த இந்திய விமான நிலைய ஆணையத் தலைவர் அரவிந்த் சிங் விமானங்களை இயக்குவதற்கு நாடு முழுவதும் முழு அளவில் விமான நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறினார் விமானங்களில் பயணம் செய்வோர் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் என்றாலும் கொரோனா தொற்று பரவலை காரணம் காட்டி சில மாநிலங்கள் விமான சேவையை தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இதையொட்டி விமான போக்குவரத்து அமைச்சகமும் மத்திய சுகாதார அமைச்சகமும் பயணிகளுக்கான பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளன தொடக்கத்தில் முக்கிய நகரங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையினாலான விமானங்களே இயக்கப்பட இருப்பதாகவும் தொடர்ந்து படிப்படியாக விமான சேவைகள் அதிகரிக்கப்படும் என்றும் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இன்று அதிகாலை முதல் விமானம் மும்பையிலிருந்து பாட்னாவுக்கும் மற்றொரு விமானம் டெல்லியிலிருந்து கொல்கத்தாவிற்கும் இயக்க திட்டமிடப்பட்டிருந்தது என்றாலும் புயல் பாதிப்பால் கொல்கத்தா செல்ல திட்டமிடப்பட்டிருந்த விமானம் ரத்து செய்யப்பட்டதாக அந்த அதிகாரி கூறினார் தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையிலிருந்து இன்று காலை முதல் விமானம் நூற்று இருபது பயணிகளுடன் தில்லி புறப்பட்டுச் சென்றது திருச்சி பெங்களூரு இடையே இன்று முதல் தினமும் இரவு எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு தனியார் விமானம் இயக்கப்படும் என விமான நிலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் சென்னை மும்பை இடையேயும் விமானங்கள் இயக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஊரடங்கின் ஒரு பகுதியாக உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களுக்கு இடையே சுமார் முன்னூற்று எண்பது விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் அனைவரும் கைகளை சுத்தப்படுத்த ஏதுவாக தானியங்கி முறையில் கிருமி நாசினி தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தவிர சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் தரையில் குறியீடுகளும் வரையப்பட்டுள்ளன மேலும் விமானம் புறப்படுவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே பயணிகள் வந்திருக்க வேண்டும் தவிர உள்நாட்டு விமானப் பயணத்தை கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே விமானம் ரயில் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான பேருந்து பயணம் உள்ளிட்ட உள்நாட்டு பயணத்திற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இதன்படி அனைத்து பயணிகளும் தத்தமது செல்போன்களில் ஆரோக்கிய சேது செயலி கட்டாயம் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் விமானம் ரயில் மற்றும் பேருந்துகளிலும் கொரோனா தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பயணிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும்